எடுத்துக்கொண்டால் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நல்ல வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய் இல்லாமல் வாழணும். செல்வம் எல்லாம் இருந்து நோயோடு இருந்தோமா, உடம்பு முடியல முடியலன்னு கிடந்தோமா, அப்போ காசு பண்ணுறது எந்த பயனும் இல்லை. யோக சக்தியின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி பெறுவது, எப்படிலாம் வெற்றி பெறலாம் அப்படின்னா, தியானத்தின் மூலமாக இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தலாம். ஆக சித்தர்கள் முழுமையாக உணர்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, கட்டுப்பாடுகள், நிறைய கட்டுப்பாடுகள். அது மட்டும் இல்லை, கடுமையான பிராணாயம பயிற்சியெல்லாம் செய்தார்கள். அதனால் அவர் நினைச்சு, அப்போ வாழ்க்கையில் என்ன நமக்கு எல்லா தேவைகளும், நல்ல செல்வ செழிப்போடு வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இறுதியில் நம்ம இறுதியில் வந்து இறைநிலையை அடைய வேண்டும் அப்படின்றது தான் மனிதன் நோக்கமே. மனிதனோட பிறவியை எல்லா பிறவிலும் உயர்ந்த பிறவி மானிட்ட பிறவி, மானிட்டர் மட்டும்தான் இறைவனை வந்து தியானித்து இறைவனுக்குடைய போக முடியும், இறைநிலை அடைய முடியும், முக்தி பெற முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட.